நான் இந்தியாவோட எக்ஸ் பிரசிடென்ட் அப்துல் கலாம். நான் உங்ககிட்ட என்னோட லைஃப் ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட அப்பா ஜைனுல் ஆபுதீன் பெரிய பணக்காரர் இல்லை, மெத்த படித்தவரும் கிடையாது. இருந்தாலும் ரொம்ப ஞானம் உள்ளவர், தர்ம சிந்தனை நிறைந்தவர். என்னோட அம்மா ஆஷி அம்மா, அப்பாவை மாதிரியே அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. அப்பாவுக்கு எப்போவுமே அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. என்னோட அப்பா ராமேஸ்வரத்தில் படகு கட்டுற வேலை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் மணிக்கு 100 மைல் வேகத்தில் அடித்த புயல் காற்றுல எங்கள் படகும் சேதுக்கரையோட நிலப்பரப்பும் கடலில் அடிச்சுட்டு போயிடுச்சு. பாம்பன் பாலம் தகர்ந்துடுச்சு. பயணிகளோடு வந்துக்கிட்டு இருந்த ரயில் கடலில் கவிழ்ந்தது. ஜலாலுதீன் என்னோட அக்கா ஜஹாராவோட கணவர். அந்த படகு உடைஞ்சதுக்கு அப்புறமா அகமது ஜலாலுதீன் கூட எனக்கு ஒரு இணை பிரியாத நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பில் எங்கள் வயசு வித்தியாசம் மறைஞ்சிடுச்சு. அந்த நாட்களில் ராமேஸ்வரம் தீவில் ஆங்கிலம் படிக்க தெரிந்த ஒரே நபர் ஜலாலுதீன் மட்டும்தான். நான் அவர்கிட்ட அந்த நேரத்தில் உலகப்போர் சம்பந்தமான விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்பேன். புத்தகங்களை அவர்கிட்ட இருந்து வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து படிப்பேன். ஜலால், புக் வாங்க வந்தேன். உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கிட்டு போ ஆஜாத். உலகப்போர் பற்றி ஏதாவது புது நியூஸ் இருக்கா ஆஜாத்? இந்தியா நேச நாடுகளோட அணி சேர்ந்துருக்கு. நம்ம ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்காது. அப்புறமா சம்சுதீன் உன்னை தேடிக்கிட்டு இருந்தார். சம்சுதீன் என்ன தேடினீங்களா? கலாம், ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்காது. ஓடுற ட்ரெயினில் இருந்து தான் பேப்பர் போடுவாங்க. நீ பேப்பர் எடுக்கிற வேலைக்கு வாரியா? வரேன். சம்சுதீன் என்னோட ஒன்று விட்ட சகோதரர். பேப்பர் எடுக்கிற வேலையை அவர் எனக்கு தந்தார். இப்படி எனது முதல் சம்பாத்தியத்துக்கு சம்சுதீன் உதவி பண்ணார். முதல் முறையாக சுயமாக நான் சம்பாதிச்ச பணத்தை 50 வருஷங்களுக்கு அப்புறமா இப்போ நினச்சி பார்த்தாலும் பெருமையாக இருக்குது.